So hello guys, this is HOBS signing in. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸோட பேசிக் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். நீங்க 100% இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்டா அப்ப சின்ன சைஸ் டாக் பிரீட்ஸ்க்கோ இல்ல வந்து மீடியம் சைஸ் டாக் பிரீட்ஸ்க்கோ நீ போடல வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, அதே மாதிரி உங்களால் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஜெயண்ட் பிரீட் எல்லாமே பெருசு, அதோட மெயின்டெனன்ஸ், அதோட பில்லு, அதோட பிளேஸ், அதோட நீங்க எது மெயின்டைன் பண்ணாலுமே சரி, ஈவன் தோ டிரான்ஸ்போர்ட் கூட நீங்க பெரிய கார் தான் வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கேற்ற டிராபேக்ஸும் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு லைஃப் ஸ்பானும் ரொம்ப கம்மி. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு விஷயத்த வந்து நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட் வாங்குறது வந்து 100% பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸும் டேக்ஸ் அண்ட் கேர்ஸும் வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ் வாங்குறீங்க, என்னென்ன பிரீட் ஜெயண்ட் பிரீட்ல வரும் அப்படின்னா, ஒரு 40 கிலோ தாண்டிடுச்சுனாலே, 40 கேஜிக்கு மேல 50, 60, 70 கேஜி போதுனாலே அது ஒரு லார்ஜ் சைஸ் பிரீட், ஜெயண்ட் சைஸ் பிரீடா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேடனு, செயின்ட் பெர்னால்டு, இங்கிலீஷ் மாஸ்டிஃப், புல் மாஸ்டிஃப், பிரெஞ்ச் மாஸ்டிஃப், அண்ட் தென் நம்பூர்ல இருக்க புள்ளி குட்டா, டிபெட்டின் மாஸ்டிஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரின் பீடா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்டு, நியோபோலிட்டன் மாஸ்டிஃப், அண்ட் தென் அகிட்டா, ஈவன் நம்ம ஊர்ல இப்ப காங்குலம் வந்துருச்சு, அலபயம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே வந்து ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 5-6 டாக் பிரீட்ஸ் பொதுவா மார்க்கெட்ல எப்பயுமே அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை கிளியரா சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட் வாங்குறீங்கன்னா ஒரு 35,000 கொடுத்து வாங்க மினிமம். ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்டும் தரேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல போற மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப 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 மஸ்ட் டயட். ஸோ டயட் அப்படின்றப்ப நான் வந்து ஃபுட்டை பத்தி தான் பேச போறேன். ஒரு ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸுக்கு நீங்க யோசிக்கிறத விட அதிகமான ஃபுட் அது கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிடோ இல்ல வந்து தேவையில்லாத உங்களால காசு எது கம்மியா கிடைக்குதோ அந்த மாதிரி ஃபுட்டை நீங்க கொடுத்து வயிற்று ரொப்பணும்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் க்ரோயிங் ஒரு டாக் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுலயும் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ரைஸ் எடுத்து லைட்டா முட்டை போட்டு இல்ல தயிர் ஊத்தி பால் ஊத்தி கொடுக்கறதுலாம் வந்து கண்டிப்பா வர்த்தியா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர்ல சரி, இந்தியன் கல்ச்சர் எனக்கு தெரியாது, பட் ஆனா தமிழ்நாட்டு கல்ச்சர்ல சாப்பாடு அப்படின்றது வந்து டாக்ஸ்க்கு கொடுத்து தான் பாக்கணும். ரேஷன் அரிசி அப்படின்றத போடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் நான் சொல்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. ஸோ அதை நான் வந்து மாற்ற முடியாது, எல்லார் மனசுலையும் அதை வந்து ஆழமா இருந்துருச்சு. பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல்லா சாப்பாடு போறதுக்கு பதிலாக பாதி சாப்பாடு போடுங்க, கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் வைங்க, அதிகமாக முட்டை யூஸ் பண்ணுங்க, ஃபிஷ் யூஸ் பண்ணுங்க, சிக்கன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் டயட் நீங்க கொடுக்குறப்ப டாக் வந்து ஹெல்த்தியா இருக்கும், கிளியராகவும் இருக்கும். அதுக்கேற்ற ஃபுட்டு நீங்க மெயின்டைன் பண்றப்பையும் டாகுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் நேச்சுரலா. அதுல வந்து எக் கொடுத்தீங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி நீங்க போன்ஸ் சிக்கன் போன்ஸ் கொடுத்தீங்கன்னா கால்சியம் இருக்கும். அதை தவிர்த்து நீங்க வந்து பொதுவா அதுக்கு டாக்டர் கிட்ட கேட்டு கால்சியம் சப்ளிமெண்ட், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபிஷ் ஆயில்ஸ் இதெல்லாமே நீங்க கொடுத்தாலுமே உங்க டாக் வந்து ஹெல்த்தியா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லடா இன்னொரு பெட்டரா நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக் ஃபுட். ஸோ ஜெயண்ட் பிரீட் டாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டாக் ஃபுட் அப்படின்றது தனியா விற்கும், அதை வாங்கி கொடுங்க. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா டாக்ஸுக்கு விற்கிற டாக் ஃபுட் வாங்கி கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டா வளரும். ஃபாஸ்டா வளர்றப்ப அதுக்கேத்த ஃபுட் குவாலிட்டி கொடுக்கலனா போன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா வளர ஆரம்பிச்சிடும். கால்சியம் அப்படின்றது பாடியில நின்னு வளராது. ஸோ போன்ஸ் எல்லாமே வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேத்த ஃபுட்டு நீங்க வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கேத்த டாக் ஃபுட் நீங்க கொடுக்குறப்ப அதுக்கேத்த மாதிரி பேசிக் எசென்சியல் நியூட்ரிஷன்ஸும் மினரல்ஸுமே வந்து ப்ராப்பரா அவங்க ஃபார்முலேட் பண்ணி பக்காவா வந்து டேலி பண்ணி உங்க டாக்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு ஹெல்த்தியான குரோத் டயட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஊர்ல நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் நம்ம ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஒல்லியா தான் இருக்கும். ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டு கொடுத்தா உங்களுக்கு மாலாது. நான் சொல்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் வந்து ஒரு சூப்பர் ரிச்சோ இல்ல ரிச்ச பத்தி நான் பேசல. மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாத்தீங்கன்னா டாக்ஸ் எப்பயுமே ஒல்லியா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த கிரேடன்லாம் நான் பாக்குறப்ப எலும்பு தோலுமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ப்ராப்பர் வேவே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு வந்து அதிகமா கொடுத்து டாக் வந்து ஒபீஸ் மாத்திடுவாங்க. ஸோ ஒபீஸ்ன்றத நான் ஜெயண்ட் சைஸ் டாக் பிரீட்ஸ்க்கு ரொம்ப கம்மியா தான் பாத்துருக்கேங்க. பட் ஸ்டில் சில பேர் பண்றாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தேவையான உங்க டாக் ஜெயண்ட் பிரீட் வாங்குறீங்கன்னா அந்த பிரீடுக்கு தேவையான வெயிட்டுக்கு அதுக்கேற்ற ஃபுட்டு நீங்க கொடுத்தாலே போதுமான அளவு. ஸோ அந்த ஃபுட்டை நீங்க டெய்லி கொடுங்க. டெய்லி ரொட்டீன் எக்ஸசைஸ் அப்படின்றது மேனிட்ரி இந்த டாகுக்கு. நீங்க
டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தாலுமே பக்காவாக ஒரு வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பேசிக் நாலேஜ். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்சி ட்ரைனிங் அப்படின்னா சோஷியலைசிங். அது கூடவே வந்து உங்கள் டாகு இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா ஒருத்தர் மேலே எகிரி குதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சைஸ் டாகோ இல்லை மிடில் சைஸ் டாக்ஸோ எகிரி குதிச்சிச்சுனா ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி ஜெயின் சைஸ் டாக் பீட்ஸ்லாம் ஒருத்தர் மேலேயோ இல்லை குழந்தைங்க மேலேயோ இல்லை உங்கள் மேலே கூட எகிரி குதிச்சிச்சுனாலே பெரிய டேமேஜ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஒபீடியன்சி ட்ரைனிங் சோஷியலைசேஷன்லாம் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சோஷியலைசேஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரோட்ல லீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப பைக் வந்துருச்சுன்னா பயந்து ஓடும், அப்போ உங்களை இழுத்துட்டு ஓடிடும். ஸோ அப்போ அந்த சோஷியலைசேஷன் அப்படின்றப்ப பைக் வந்தால் நம்ம ஒதுங்கி நிற்கணும் அப்படின்றது தான் சோஷியலைசேஷன். பேசிக் சோஷியலைசிங் யுவர் டாக் அதுதான் சோஷியலைசேஷன். இந்த ஜெயின் டாக் பீட்ஸுக்கு முக்கியமாக அதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதுதான் மூணு முக்கியமான விஷயம் உங்கள் டாக்கு நீங்கள் பண்ண வேண்டிய. இதுக்கு அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேஸ், உங்கள் டாக் நீங்கள் வைக்க போகிற ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பில், நீங்கள் பே பண்ண போகிற உங்கள் டாக்கு பில்லும் சரி எதுவாக இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஃபுட்டு வாங்குறீங்களோ இல்லை வந்து லீஸ் வாங்குறீங்களோ இல்லை டாய்ஸ் வாங்குறீங்களோ இல்லை எது வாங்கினாலுமே அது வந்து அதிகமாக தான் நீங்கள் செலவு பண்ணீங்க, அதுதான் பில்லுன்னு நான் சொன்னேன். ஸோ பிளேஸும் பில்லை பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிசன். மெடிசன்னா எதுடா நம்ம டாக் போய் மெடிசன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சினேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி டிவார்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த டேப்லெட்ஸ் கூட அதிகமான ப்ரைஸ் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். உங்கள் டாக்ஸுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டபுள் த ரேட் ஆகும். ஈவன் தோ நீங்கள் கொடுக்க போகிற டிக் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிக்ஸுக்கு வந்து நீங்கள் எதனா வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உருப்பட்டு விடுவீங்க. ஏன்னா இந்த ப்ரீட் வந்து பெருசாக வளரும், சைஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த டாக் நீங்கள் வளர்க்குறப்ப ரொம்ப 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 மேனிட்ரியான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து டாக் ஃப்ளோரிங். ஸோ தர அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் இந்த ஜெயின் சைஸ் டாக் பீட்ஸுக்கு. நான் ஏற்கனவே பிளேஸை பற்றி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பெரிய இடம் இருக்கும் அது முக்கியமான விஷயம், பெரிய வீடு இருக்கணும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட வளர்க்க போகிறீங்கனாலும் ஓகே, பட் ஆனால் நீங்கள் ஒரு 11th மாடியில் 10th மாடியில் ஏன் நீங்கள் ஒரு 5th மாடியில் வச்சுருக்கீங்களா கூட பெரிய பிரச்சனை தான். என்ன லிஃப்ட்லாம் கூட்டு வர முடியாது, வெளியே வரப்போ பயந்துருவாங்க. ஸோ இட்ஸ் நாட் பிக் அட்வைசபிள் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வளர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். பட் அதுலேயும் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது, எந்த ப்ரீடு ரொம்ப லேசியாக இருக்கோ அந்த ப்ரீடு தான் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரிங் தப்பா வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கால் வளையும். ஸோ அதை தவிர்த்து வேற என்ன ஆகும்னா உங்க டாகுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் முட்டி, பேக் சைடு முட்டி, அதே மாதிரி வால் இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக்கா ஸ்கின் வந்து உருண்ட உருண்டையா மறு அந்த மாதிரி ஆயிடும். சில பேர் என்ன நினைப்பாங்க இதனாடா இது மறுன்னு நினைப்பாங்க, இல்லை கட்டின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரான வே கிடையாது. அது ஏன் வருது அப்படின்னா உங்க டாக் வந்து வெயிட் அதிகமா ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த இடத்துல மசிலோ இல்லை வந்து ஸ்கின்னோ வந்து ஓவர் க்ரோ ஆயிடும், ரொம்ப மூவாய் ட்ரை ஆகி தேஞ்சி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல பெருசா உருண்ட மாதிரி ஆயிடும். சோ அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அதை எப்படி போக வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவிசி ஃப்ளோரிங் சொல்லுவாங்க, நம்ம ஜிம் எல்லாம் கொடுக்குற ஃப்ளோரிங்கோ சரி இல்ல கேட்டில் நம்ம மாடு ஆடு எல்லாம் வாங்குறோம்ல அங்க பாத்தீங்கன்னா கேட்டில் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஃப்ளோரிங் வாங்கி வைக்கலாம். இல்லனா டாக்ஸுக்கு ஏத்த மாதிரியே ஃப்ளோரிங் விக்குது, ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், இல்லனா வந்து ரப்பர் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ளோரிங். அது தூங்குற இடத்துல அட்லீஸ்ட் நீங்க போட்டு வச்சீங்கன்னா உங்க டாக் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற இடத்துல அது நீங்க போட்டு வச்சீங்கன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வர்றதுலாம் சரியா போயிடும். அதிகமா வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து டெய்லி காட்டன் வச்சு தொடச்சு விட்டீங்கனாலே போதும், காட்டன் வாட்டர் வச்சு தொடச்சு விட்டீங்கனாலே போதும். இல்லப்பா அது ரொம்ப பெருசா வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஸ்ப்ரே விக்குது அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலுமே கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதை வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரப்பர் மேட் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஜெயின் பீடு வாங்குறப்ப இவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். நான் இது வரைக்கும் சொன்னது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, இதாமே கேரிங். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது டிசீசஸ் அதுன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங். ஸோ நம்ம ஜெயின் பீட்ஸ் வாங்குறப்ப மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து உங்கள் டாகை இழக்கிறதுக்கு காரணம் வந்து ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங்னா சிம்பிளுங்க, ஃபுட்டை வந்து நீங்கள் கீழே வச்சு கொடுப்பீங்க இல்லைனா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக போய் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறப்ப காத்தோட சேர்த்து விழுங்கிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம உள்ள குடல் இருக்குல்ல டாகோட குடல் வந்து ட்விஸ்ட் ஆகிடும். அந்த ட்விஸ்ட் ஆன குடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 hours அதுக்குள்ளே உங்கள் டாக் வந்து ரொம்ப ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும், உங்கள் டாக் ரொம்ப சஃபிகேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனா நோட் பண்ணி கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாகோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதுக்குன்னே தனியாக ஒரு பிளேட் இருக்குங்க. உங்கள் டாக் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது, லிக் பண்ணி ஸ்லோவாக சாப்பிடணும்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு டாய் மாதிரி ஒரு பிளேட் விற்கிது, அந்த பிளேட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வைக்க வேண்டியது ஃபுட்டு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹைட்டில் வைக்கணும், ரொம்ப ஹைட்டாகவும் வச்சிடக்கூடாது, எகிரி எகிரி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கீழேயும் வச்சிடக்கூடாது, கரெக்டான ஹைட் அதோட வாய்க்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஹைட்டாக உங்கள் டாகோட தட்டை நீங்கள் வச்சு ஃபுட்டு போட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்கள் டாக் வந்து லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூடயுமே நீங்களும் பக்கத்தில் நிற்கணும் ஃபீட் பண்ணுறப்ப, டெய்லி 2 times தான் ஃபீட் பண்ண போகிறீங்க, நீங்கள் பக்காவாக பக்கத்தில் நின்று ஃபீட் பண்ணுறது 100% ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்ஸுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ். ஸோ ஜாயின்ட் பெயின்ஸ் எதுக்கு வருது நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங்னாலேயும் வரும், அதுவும் இல்லாமல் உங்கள் டாக்ஸுக்கு நேச்சுரலாகவே ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள்
பீட்ஸ்கள் அதிகமா இருக்கு. எல்லா பீட்ஸ்க்கும் கிடையாது ஜெயின் பீட்ஸ்க்கு, ஒரு சில பீட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புள்ளி குட்டாஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க எதனா ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் நான் சொன்ன 35,000 ரூபாய் கொடுத்து நல்ல பீடர் கிட்ட போய் வாங்கினீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான மதர் ஃபாதர், நல்ல கேசி சர்டிபிகேட், நல்ல ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து உங்களுக்கு பப்பீஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க கேர்ஃபுல்லா உங்களால வளர்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க டாக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது கூட பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அதுலயும் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துனா நீங்க ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆட்டோ இல்ல பெரிய காரு பெருசா எல்லாமே நீங்க யோசிக்கணும். சோ பெருசா யோசிக்கிறவங்க கண்டிப்பா இந்த டாக் வாங்கி வளர்க்கறதுதான் அட்வைசபிள்னு சொல்லுவேன். இப்போ டாக்ஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் எக்ஸெட்ரா 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 போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு பிரீடுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் ஹெரிடிட்டிலே இருக்கும், அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஜெயின் சைஸ் ஸ்பீட பத்தி நான் பேசியிருக்கேன். இப்போ இதுல நான் ஒரு கிரேடன் வாங்க போறேன் அப்படின்னா கிரேடனுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நீங்க ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல நானே போட்டுட்டு இருக்கேன். அப்படியும் இல்லைனா எனக்கு வந்து நீங்க பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம், இல்லைன்னா நீங்க கமெண்ட்லயும் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம்ல வாய்ஸ் மெயில் பண்ணி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு வாய்ஸ்ல ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் எல்லாமே வந்து டாக கேர் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட் வந்து ஃபேக்ட், நம்மளால மறுக்கவே முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இதை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க, எந்த டாக் வாங்கினாலுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் லைஃப் ஸ்பேன். உங்க டாகுக்கு கண்டிப்பா 12 வருஷம் 20 வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நம்ம வாங்குவோம். பட் ஆனா இந்த ஜெயின் பீட் டாக்ஸ் வரப்ப நம்ம வந்து தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் தான் வாழும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம வாங்குவோம். ஸோ ஒரு 8 இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்க டாக் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு லக்கி அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 12 இயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட வாழ்ந்த மாதிரி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னும் சொல்லலாம், ஒரு சேடான விஷயமும் சொல்லலாம், ஒரு ஃபேக்ட்னும் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் விஷ்வாப் சைனிங் அவுட். பை பை கைஸ்.